நம்ம இன்னைக்கு பலாப்பழ பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக பலாப்பழம் துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு அரை கிலோ அளவுக்கு வெல்லம், நெய், கொத்தி வச்சுருக்கிற தேங்காய், ஒரு மூடி தேங்காவோட பால். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பலாப்பழத்தை கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம். தண்ணி ஒரு 5 விசில் இல்லைன்னா 6 விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சிடலாம். பலாப்பழம் வேகறதுக்கு முன்னாடி நம்ம இந்த எடுத்து வச்சிருக்க வெள்ளத்தையும் பாகு காய்ச்சி வச்சிடலாம். கொஞ்சம் தண்ணி, ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. விசில் வந்துருச்சு, நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். இனி விசில் நிக்கட்டும். வெள்ளப்பா கரைஞ்சாச்சு, இனி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா தேங்காய் வறுத்து எடுத்துக்கலாம். இனி நம்ம தேங்காய் வறுத்துக்கலாம். கொஞ்சமா நெய், நல்லா கொத்தி வச்சிருக்கிற தேங்காய வறுத்துக்கலாம். நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும், நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். தேங்காய் நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு, இனி நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சூடாகட்டும். பலாப்பழம் நல்லா வெந்துருச்சு, இது மிக்சியில் போட்டு ஒன்று அடிச்சு எடுத்துடலாம். எடுத்துடலாம். நம்ம நல்லா அரைச்சு எடுத்தாச்சு, மீது குக்கர்லேயே ஊற்றிடலாம். ஃப்ளேம் ஆன் பண்ணதுக்கப்புறம் நம்ம காய்ச்சி வச்சிருக்கிற வெள்ளப்பாக இதில் அரிச்சு ஊற்றிக்கலாம். இனிப்புக்கு தேவையான அளவு வெள்ளப்பாக இதில் சேர்த்துக்கலாம். வறுத்து வச்சிருக்கிற தேங்காய் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு, இனி நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அப்புறமா இதில் தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கொதி வந்துருச்சு, நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட டேஸ்டியான பலாப்பழ பாயசம் ரெடி ஆயிருச்சு.